ஹலோ ட்ரிபிள் எம் ஸ்குவாட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நாசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு ஏன் சேனல் பக்கம் வரீங்க? நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருப்பீங்க, இல்லாட்டி ஒரு நல்ல சேனலுக்கு போய் நல்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, எதுக்கு இங்க வரீங்க? புரியுது புரியுது, ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு 10 நிமிஷம் சிரிக்கலாம். ஹலோ ஹலோ, மீட் மிஸ்டர் மித்துனே, அது நான் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு அழகிகள் பண்ண அட்டூழியங்கள் தான் பார்க்க போறோம். செம்ம ஃபன்னா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. நல்லா குடிச்சு மிச்சம் வச்ச குவார்டர் பாட்டிலாக இருந்துக்கிட்டு நீ பண்ணுற இந்த க்யூட் எக்ஸ்பிரஷன் பேர் அட்டூழியங்கள் இருக்குதே சீலா ஆண்டி. என்ன வேண்டாம், மிராண்டா வேண்டாமா? ஒன்லி குவார்டர்ஸ் ஆஃப் மிராண்டா அதான் வேணுமா? என்ன ஆரிரோ தூரிரோலாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷம், 6 மணிக்கு மேலே கட்டிங் கிடைக்கணுனே மிராண்டா கிடைக்கணுனே சந்தோஷம். என்ஜாய் என்ஜாய், அடுத்த ரீல்ஸு. உங்க லவர் என்ன இருப்பாரா, இல்ல ஏன் கீழே பார்த்து பாடிட்டு இருக்கீங்க? புரியல எனக்கு. கேமரா எங்க இருக்கு மேடம், எனக்கு தெரியல என்னன்னு. சரி ஓகே மேடம், விட்டுருவோம், அடுத்த வருஷம் ரீல்ஸ் இருக்கா? இவங்க பேர் தான் வாக்குமூல வைதேகி. இவங்க எங்க போனாலும் ரீல்ஸ் எடுத்தா சொல்லிட்டு தான் போவாங்க ரீல்ஸ் மூலமா மக்கள் கிட்ட. ஏன் ஆளை பார்க்க போறேன், இன்னைக்கு என் சித்தப்பாவை பார்க்க போறேன், நாளைக்கு என் பெரியப்பா மாமா பசங்களை எல்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு. அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டுங்க, அதுதான் தமிழர் பண்பாடு. வெளியே போகும்போது யார் பக்கத்துல இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு தான் போகணும். நீங்க நெக்ஸ்ட் டைம் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்களேன், ஏன் பார்க்க போறேன் அப்படின்ட்டு. இல்ல அதான நல்லது, அது நல்ல ஹேபிட் சொல்லி கொடுக்குறது என் கடமை. ஒரு டைம் சொல்லி பாருங்க, அப்புறம் உங்க லைஃப்ல நடக்கக்கூடாத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சு விட்ட மாதிரி சந்தோஷமா இருப்பேன். ஆ சரி ஓகே, ஓ கண்ணுக்குள்ள உங்களை ஓகே 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 ஓகேங்க. அதாவது மேடம் அதான் அது வரைக்கும் சொல்லிட்டு தான் மேடம் போவாங்க. கண்ணுக்குள்ள என்ன வைக்க போறேன், அவன் பாக்கெட்டுக்குள்ள பர்சை எடுக்க போறேன், ஏடிஎம் கார்டு எங்கடா மலை மாடு அப்படின்ட்டு ஆளை செல்லமா திட்ட போறேன். அந்த மாதிரி எதா இருந்தாலும் மேடம் பாட்டு வழியவே கன்வே பண்ணிடுவாங்க. அடுத்த ரீல்ஸு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. கண்ணம்மாக்கு வண்டி கிடந்துருச்சு, நாங்க போராடினது மெரினா பீச்ல உட்காந்து யாருக்குமே தெரியாம நாங்க போராடினது வீணா போகல. கண்ணம்மா நடந்து போறாங்க, கண்ணம்மாக்கு கால் வலிக்கும், ஒரு வண்டி கிடைக்கணும் நாங்க வேண்டிக்கிட்டது, இன்னைக்கு அது நிறைவேறிச்சு. அதே மாதிரி கண்ணம்மாக்கு நீதி நேர்மை நியாயம் எல்லாமே கிடைக்கணும்டா. பாரதியை தவிர்த்து கண்ணம்மாக்கு எல்லாமே கிடைக்கணும்டா. இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாத்த கிடைக்க வண்டியை கொடுக்காத, அவ்வளவு பேர் என்ன மாதிரி நானே இருக்க மாட்டேன். நல்ல எல்லோ கலர் பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்து இருக்க, கிரே கலர் டிஷர்ட் போட்ட ஒரு நல்ல பையனும் கிடைக்கும், நல்லா எல்லாருமே நல்லா இருக்கணுங்க, நம்ம அப்படிதான் நினைக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். என்ன சொன்னீங்க? உந்தன் முன்னாடி மட்டும் வெக்கம் மறக்கவோ, அதனாலதான் எங்க தலைவர் பின்னாடி திரும்பி நிக்கிறாரு. இப்ப இப்படி வெக்கம் மறப்பீங்க, லிரிக்ஸ் மாத்துங்க. உந்தன் பின்னாடி மட்டும் சி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வெட்கம் மறக்கவோ எந்தன் கைக்குட்டைக்குள் நான் லிரிக்ஸ் தெரியல, இருங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம். நீ ஒரு நிமிஷம் இரு சார், சார் சாரம் ரெடி காட்டுங்க. சார் சார் நீங்களா? நீங்க எப்படி சார் தானா மாடிக்கு போனீங்க? ஏய் யாராச்சும் சாரை கொஞ்சம் கைத்தாங்களா கீழே கூட்டுன்னு போய் அவர் பெட்ரூம்ல படுக்க வைங்க சார், பாரு அவர் பாட்டு மாடிக்கு போயிட்டாரு. சார் இருங்க சார், நர்ஸ் அமிச்சுடுறேன், நர்ஸ் வந்து உங்களை கீழே கொண்டு போவார் சார், நீங்க படுத்து இருங்க சார். ஏன் சார் அடிக்கிற வெயில கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? பாக்குறவங்களும் உங்களை என்ன நினைப்பாங்க, ஏதோ உடம்புல நோய் இருக்குதா இருக்குது அப்படின்னு நினச்சிட போறாங்க. அதுக்கவசம் சொல்றேன் சார், வேற ஒண்ணும் இல்லை.
இருட்டுக்கடாழ்வாயா, அதை வேற ஏன் ஞாபகப்படுத்தி விட்டீங்க? சரி அதை விடுங்க, அந்த பையன் பாக்குறதுக்கு கொஞ்சம் பயம் மாதிரி இல்ல, பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட வெளியே பயம் மாதிரி தெரியுதான். அதுக்காக டே மொரட்டு பையா இங்கே வா அப்படின்னு மொரட்டுதனமா அந்த பையன் கிட்ட நடந்துக்கிறதா? என்ன சாரி கேட்டுக்கனால அந்த பையன் யார்ட்டி பேச சொல்ல மாட்டான் நினைக்கிறீங்களா? அவனுக்கு தட்டி கேட்க நியாயம் கேட்க நாங்க இருக்கோம், நீ ஒண்ணும் கவலைப்படாதா தம்பி. என்னடா தம்பி நீயும் கோஆபரேட் பண்ற? சரி விடு, என்ஜாய் பண்ணு நீயாச்சு. சரி அது என்ன பத்தி வைக்க வீரம் வேணும்னு ஒரு லைன்ஸ், வீரம் பத்தி வைக்க பிஜிலி வெடிய கையில வச்சு பத்தி வச்சு தூக்கி எறிஞ்சிருக்கீங்களா? இங்க காணா இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கோ. சரி இருக்கிறதாச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே 90s கிட்ரா. பயமுள்ள ரொம்ப நம்மள மாதிரி அடி வாங்கியிருக்கும் போல அடிபட்டிருக்கும் போல இதுவும் ஒரு 90s கிட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை என்பதால் தன்னை தானே ஒரு ஆணாகவும் அமாவாசை என்று பெண்ணாகவும் பௌர்ணமி என்று ஆணாகவும் மாறிக்கொள்ளும் அந்த திறனுடைய இந்த பெண்மணியை நான் பாராட்டுகிறேன். யாருமே இல்லை அப்படின்னா நம்மளே நமக்கு உதவி அப்படின்ட்டு, அதான் வேற ஒன்றும் இல்லை அதான். ஓ குங்குமத்துக்கு குங்குமம், சந்தனத்துக்கு சந்தம் சந்தனம். நல்ல வேலை அந்த லிரிசிஸ்ட் எதுவும் சாணி ஆட்டு புழுக்கின்லாம் எழுதலை. எழுதியிருந்தாருன்னா மேடம் டெடிக்கேஷன் லெவலுக்கு மேடம் களத்தில் இறங்கியிருப்பாங்க. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. நல்ல வேலை, தேங்க்ஸ் டு த லிரிசிஸ்ட். ஏங்க இப்படிலாம் உங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்தவர் கூட கோச்சுக்கிட்டு போயிட போகிறாரு. ஏன் இப்படிங்கிறீங்க? ஏதாச்சும் ஓரமாக உட்காந்து க்யூட்டாக மூஞ்சில் மட்டும் ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா பார்த்து ரசிப்பார். உடம்பு முழுக்க ஒரு வைப்ரேஷன் மோட்லேயே அவர் பக்கத்தில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவரே பாவம் காலங்காத்தில் ஆஃபீஸ் கிளம்புற டென்ஷனில் சப்புன்னு ஒன்று வச்சுட்டு போயிட போகிறாருங்க. என்னங்க ரியாக்ஷன் அது? வந்துருச்சு பாரு ஸ்கூல் வேனு, கிளம்பி போமா முதல்ல நீ, உங்களுக்குலாம் போன ஒரு பேனு. தன்னந்தனிமான தண்ணியில் மீனா, அதுவும் மேடம் அப்படியே உணர்ச்சி பெரு அப்படியே அப்படியே அழகா பண்றாங்களாம். போமா போய் படிமா. ஏண்டா பக்கத்துல 4 ஏக்கர் நல்லா சும்மா இருக்குது, அப்படி சுத்தி வரத விட்டு போட்டு அந்த பையன் மேலதான் போய் மோதுவியா? அம்பு டாஸ் அந்த பையன் மேல, திருப்பி சப்புன்னு ஒண்ணு வைங்க ப்ரோ. என்ன இந்த பொண்ணு போய் தனியா ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது, இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது? அம்மா அப்படி இடிக்காதம்மா, அவனா அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காமா. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்ற வச்சு இடிச்சு அவர் விழுந்துட்டாரு. இதுதான் புல் தடிக்கு பயில்வான் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி. மாமியார் மேல குறை சொல்ல வேண்டியது மனுஷன், ரசிக்கணும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு கேட்கவே இல்லையா? சரி சரி நீ லவ் யூலாம் சொன்னது இருக்கட்டும், தேங்காய் சட்னி முதல்ல உப்பு போடு. என்ன மறைகிற, ரொமான்டிக்காக பேசினடி, நமக்கு தெரிஞ்ச ரொமான்ஸ் அவ்வளோதாங்க. இல்லை ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ தான் சொன்னேன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால நான் கை தட்டி அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன். தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட, இப்படி சிங்கிள்ஸா தனியாவே தாண்டியா ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் நடக்குது. இன்னைக்கு இந்த மம்மி டாடி ஆட்டம்லாம் ஆடுறது இல்லை, இந்த மம்மி இந்த டாடி மம்மி பாட்டு வில்லு பாட்டில் ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டெல்லாம் போட்டுவிட்டு டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, அதுதான் ஃபீல் பண்ண வேற ஒன்றும் இல்லை. தென் பாண்டிச்சி மயில் சமையல் ரூம்லயே இது சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படிமா அதெல்லாம் பண்றது? நீ வந்து இரு. ஓ ஓகே, அதாவது லைஃப்ல ஒரு மோட்டிவேஷன் வேணும், அதாவது நீங்க எந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதே இடத்துல கூட சக்சஸ் பண்ணிக்கலாம்ல.
அதனால இந்த இடத்துல இருந்தாதான் அது பண்ண முடியும், சக்சஸ் ஆக முடியும், அந்த இடத்துல இருந்தாதான் சக்சஸ் ஆக முடியும், அப்பெல்லாம் எதுவும் இல்லை. அதான் சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டு சிம்மராசிக்காரங்களுக்குலாம் கரெக்ட், அவங்களாம் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க எப்பவுமே. இப்போ நான் செய்ய போறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போய் நீ செய்ய போற, அவ்வளவுதான். ஆமாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் மாறி மாறி லவ்ல. ஐயோ என்ன சொன்னாலும் தப்பாயிருமே. அதான் செஞ்சு காட்டான லவ் இல்ல, அது எக்ஸ்பிரஸ் பண்ணாத லவ். இப்போ கரெக்டாக வந்துச்சு சில வார்த்தை, எக்ஸ்பிரஸ் பண்ணணும் கல்யாணத்துக்கு முன்னாடி. நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் பண்ணுவார். இப்போ நான் செய்ய போகிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போய் நீ செய்ய போகிற, அவ்வளோதான். அது அது ஒன்றும் இல்லை, அது நிறையா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் என்னை மாதிரி நினைப்பு அதெல்லாம் சாதாரண சகஜம் ஒன்று. நீங்கள் ஒரு கெட்டவன் இல்லை, உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு நல்லவர், சுட்டி டிவி பார்க்கக்கூடியவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். கடம்ப பேச சொல்லி கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மித்துனே. இன்றைக்கி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்? இன்னைக்கு இருங்க யோசிக்கணும்ல. கண்ணம்மா அந்த இதில் போனாங்கல்ல அந்த ட்ராலியில், அதை வச்சு கேட்கலாம். உங்களோட ட்ரீம் பைக் என்ன, உங்களோட ட்ரீம் கார் என்ன, அதை சொல்லுங்க. உங்கள் ட்ரீம் பைக்கோ உங்கள் ட்ரீம் காரோ என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கடவுள் பேர் சொல்லி கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ் மித்துனா. அப்புறம் நிறைய பேர் வந்து பையனுக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சு, அது ஏங்குறான் அப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. சும்மாங்க, இது வீடியோக்காக. பர்சனல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், இந்த லைஃப் ஒரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுக்குமே வேறு வேறு மித்துன் தான். அதெல்லாம் ஓப்பனாக சொல்கிற மாதிரிங்களேன், சும்மா இதில் இருக்க மாதிரியே அங்கே இருக்க மாட்டேன் எல்லாம். அதனால் எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. அதுக்குள்ளே போய் அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டிக்கலாம் நான் விரும்பல. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வயசுலேருந்து முப்பது ஒரு 28 வயசு வரைக்கும் நம்ம ராஜ்யம் அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நம்ம கல்யாணம் பண்ணால் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸுங்க, அது வந்து ஒரு அழகிய ட்ராப். அந்த அழகிய ட்ராப்பில் போய் நம்ம இப்போதைக்கு சிக்க வேண்டாம், சிக்கணும், அது வாழ்க்கையின் விதி. அதனால் ஒரு வழி இல்லை, அது இன்னும் 2-3 இயர்ஸ் ஆகும் ப்ராக்டிக்கலாம் எனக்கு தெரியும். அதனால் இந்த வீடியோவில் பண்ணுறதுலாம் சும்மா இப்போ நம்ம நினச்சா கமிட் ஆக முடியாதா, அதெல்லாம் ஆகலாம், ஆனால் தேவையில்லை, தேவையில்லாத வேலை, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உனக்கு மட்டும் இல்லைடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்கிறேன், உன் ஏரியாவில் இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. அதனால் கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, பையனுக்கு ஏக்கம் வந்து சாட்டிருக்குது அப்படின்ட்டு. ஏக்கமும் இல்லை, தாக்கமும் இல்லை. டடா பாய் சொல்லி கிளம்புறது நாங்கள் மீட் பிஸ்ட் மித்துனே. டடா பாய் டாடா 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 டாடா.